Hi friends, welcome to Nallathor Veenai Channel. In the video, la Sunday samayal vlog dhaan paaka porenge. So 12:30 appo kitchen ku vandhen. Vandhadhume appa coffee kettaanga. So avangalukkaga dhaan konjama paal eduthu soodu paduthikitten coffee podradhukkaga. Morning vandhu breakfast booriyum kelangum pannirundhom. So andha ennaiye keela eduthu vechittu saapaadukku thevaana arisiyum kalivi uppu pottu vega vechitten. பாலும் ரெடி ஆயிடுச்சு கவுண்டர்டாப் கொஞ்சம் அழுக்காக இருந்தது ஸோ அதையும் தண்ணி தெளித்து நல்லா தொடச்சி விட்டாச்சு இப்போ காஃபி போட்டுடலாம் கொஞ்சமாக காஃபி பவுடரும் ஜீனியும் சேர்த்துட்டு பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அப்பாவுக்கு கொடுத்துட வேண்டிதான் காஃபி கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் இந்த காஃபியை அப்பாட்ட கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் எப்பயுமே மாவரைச்சி வச்சுருப்பேன்னு சொன்னேன் இல்லையா அதை புளிக்க வைக்கிறதுக்காக வெளியே எடுத்து வச்சிடலாம் மதியம் போல் வெளியே எடுத்து வச்சா நைட்டுக்கு நல்லா புளித்து இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக இஞ்சியும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் காஃபியை குடிச்சிட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு முட்டையை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ அதை தண்ணி ஊற்றி கூலிங் போக வச்சிடலாம் அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி சூடாகி வரக்குள்ளே நம்ம இஞ்சி பூண்டு விழுதுக்கு தேவையான பூண்டையும் இஞ்சியும் உரித்து எடுத்துக்கலாம் பூண்டை இந்த மாதிரி தட்டிட்டு உரிச்சிங்கன்னா உரிக்கிறதுக்கு ஈஸியாக வரும் நான் இன்றைக்கி சாலை மீன் குழம்பும் ஊளி மீன் ஃப்ரையும் தான் பண்ண போகிறேன் நான் எப்பயுமே மீன் குழம்புக்கு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிருவேன் பூண்டை இந்த மாதிரி தட்டி உரித்து பாருங்கள் ரொம்ப ஈஸியாக உரிக்க வரும் கையில் நகம் இல்லாதனால கத்தி வச்சு தோலை எடுத்துக்கிறேன் எல்லா ப்ரீ ப்ரிப்ரேஷனும் பண்ணி வச்சுட்டு தான் சமையல் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ரொம்பவே நேரம் ஆகும் ஸோ அடுப்பில் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஃப்ரீயாக இருப்போம்ல அந்த நேரத்தில் அடுத்ததுக்கு என்ன செய்யணுமோ அதை கடகடன்னு செஞ்சு முடிச்சுட்டா சீக்கிரமாக சமையலை முடிச்சிடலாம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு பூண்டு எப்பயுமே கொஞ்சம் கூடுதலாக எடுத்துப்பேன் இப்போ இஞ்சியை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணியும் நல்லா சூடாகி வந்துருச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் மீன் குழம்புக்கு தேவையான அளவு புளியை சேர்த்துட்டு அந்த சுடு தண்ணியை ஊற்றி நல்லா ஊற விட்டுறலாம் மீதி கொஞ்சமாக சுடு தண்ணி இருக்கு இல்லையா அதை ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு புளி தக்காளி ரசப்பொடி இன்ஸ்டன்ட் ரசப்பொடி தான் யூஸ் பண்ணுறேன் மிளகாத்தூள் பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஊற விட்டுறலாம் மூடி போட்டு இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாம் நீங்கள் சமைக்க போகிறதுக்கு முன்னாடியே இதுதான் சமைக்க போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா யோசித்து யோசித்து பண்ணாமல் கடகடன்னு பண்ணி முடிச்சிடலாம் இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தேவைக்கேற்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இன்றைக்கி சமையலுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் அப்படியே ஜாரில் வச்சுட்டு மீதியை பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்கிறேன் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அம்மா நேற்று நைட்டே கொஞ்சமாக வெங்காயம் உரித்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க ஸோ அது இன்றைக்கி எனக்கு குழம்பு வைக்க ரொம்பவே ஈஸியாக இருக்குது சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஸோ அதை வந்து தண்ணியில் ஊற போட்டுட்டு உரிச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே உரிக்க வந்துடும் நிறைய குழம்புல சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சொல்லப்போனால் மீன் குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக ரெண்டு சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் சாதமும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம முட்டையை கழுவிட்டு சாதத்தில் சேர்த்து வேக வச்சிடலாம் முட்டையை ஒரு கரண்டியில் வச்சு இந்த மாதிரி கொதிக்கிற சாதத்தில் ஒரு 30 seconds வச்சுருங்க சம்டைம்ஸ் முட்டை ஏதாவது உடஞ்சிருச்சுன்னா அதை சட்டுன்னு வெளியே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் முட்டை கரண்டியில் இருக்கும்போது உடையல அப்படின்னா டைரெக்டாக சாதத்தில் சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு வெளியே எடுத்துருவேன்
டெய்லியுமே பாப்பாவுக்கு முட்டை கொடுக்கறதுனால நான் இந்த மாதிரி தான் சாதத்தில் போட்டு வேக வச்சு அவங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்ததாக மீன் குழம்பு செய்ய ஒரு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா முருக பொரிய விட்டுறலாம். நல்லா சின்ன வெங்காயம் இந்த அளவு முறுகி வந்ததும் இதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும், அது வரையிலையும் அடிக்கடி கிளறி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ சின்ன சைஸில் ஒரு 4 தக்காளி பழம் எடுத்திருக்கேன், அது வெங்காயம் வேகிற கேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே கையோட புளியவும் கரைச்சி வச்சுட்டேன். கறி குழம்பு செய்யும்போதும் மீன் குழம்பு செய்யும்போதும் வெங்காயம் நல்லா வதக்கிட்டு செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு, இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளியோட உப்பு சேர்த்து வேக வைக்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இன்னும் நான் மீன் வாஷ் பண்ணவே இல்லை, குழம்பை கூட்டி விட்டுட்டு தான் மீன் வாஷ் பண்ணணும். நான் இன்றைக்கி சாலை மீன் போட்டு தான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். நான் எவ்வளவோ மீன் போட்டு மீன் குழம்பு வச்சாலும் இந்த சாலை மீன் போட்டு வைக்கிற டேஸ்ட் வரவே மாட்டேங்குது. மை ஃபேவரேட். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் காஃபி போடுறதுக்காக மறுபடியும் கொஞ்சமாக பால் அடுப்பில் வச்சுருக்கேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா முட்டையை எடுத்து வெளியே வச்சுட்டு அதில் கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். நிறைய பாலோட பால் பாத்திரத்தை சூடு பண்ணுனா ரொம்ப லேட் ஆகுமே அப்படின்னு கொஞ்சமாக பால் ஊற்றி சூடு பண்ணிவிட்டு காஃபி போட்டு கொடுத்தாச்சு. ஸோ நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் ரெடியாகி வரட்டும். மசாலையில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கலாம். நான் பாதி அளவு தான் சேர்த்துருக்கேன், டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறமா சேர்த்துக்கலாம்னு சொல்லிவிட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு வரப்பு புளிப்பு சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்படியே இந்த குழம்பு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 7-10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே மீனை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கொஞ்சமாக ஊளி மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக சாலை மீன் தலையோடையே இருக்குது, அதை நான் தலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிற போகிறேன். அதுக்கு கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம சேனலில் மத்தி மீன் எப்படி வாஷ் பண்ணலாம், கருவாடு எப்படி வாஷ் பண்ணலாம் அப்படின்ற வீடியோலாம் போட்டிருக்கேன், அதோடய லிங்க் கீழே கொடுக்குறேன், விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு, குழம்புமே நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீனை சேர்த்துக்கலாம். ஊளி மீனோட தலையும் 1/2 கிலோ அளவு சாலை மீனையும் சேர்த்துக்கலாம். மத்தி மீனும் இதை சொல்லுவாங்க. ஸோ இந்த மத்தி மீனில் கால்சியம் அவ்வளோ இருக்குது, எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு இந்த மத்தி மீன் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. டேஸ்ட்லேயும் இந்த மீன் சூப்பராக இருக்கும். ஸோ இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். கொஞ்சமாக மீன் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இதை பொரிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மசாலா தடவிக்கலாம். ஸோ குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அது கூட கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன், தேவைக்கேற்ப உப்பு, 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக லெமன் ஜூஸும் சேர்த்துக்கோங்க.
ஸோ மசாலாவை நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதை மீனில் கோட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு மசாலையெல்லாம் போட்டு கூட்டி வச்சுட்டு மீனை வாஷ் பண்ணி சேர்த்தாச்சு. இப்போது மீன் குழம்பு ரெடியாகி வர்றதுக்குள்ளே மீனில் மசாலா தடவி ஊற விட்டுறலாம். இந்த மாதிரி சைட் பை சைட் நம்ம வேலை செஞ்சிட்டே இருந்தோம்னா கிச்சன் வேலை ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். கிச்சன்லேயே நின்றுட்டுருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ எல்லா மீன்லேயும் நல்லா மசாலாவை தடவி வச்சாச்சு. இது ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊறி வரட்டும். ரசத்துக்கு ஊற வச்சுருந்ததும் நல்லாவே ஊறி வந்துருச்சு. இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தக்காளி புளி எல்லாம் நல்லா பிசைஞ்சிட்டு ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு தாளித்து எடுத்துட வேண்டிதான். ஸோ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி இலையும் கொஞ்சமாக கருவேப்பிலையிலையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நிறைய பேர் மீன் குழம்புக்கு மல்லி இலை சேர்க்க மாட்டேங்க, ஆனால் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிருவேன். இப்போது மீன் உடைஞ்சிடாமல் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது என்னோடய ஸ்டைல் ஆஃப் மீன் குழம்பு. இதை நீங்கள் ஒரு தடவையாவது கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குதுன்னு, வாசனையாக இருந்தது. ஸோ இப்போ ரசத்தை தாளிக்கிறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகும் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை இலையை சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ரசத்தண்ணியை சேர்த்துக்கலாம். ரசம் முறக்கூடி வர்றதுக்குள்ளே காலையில் விளக்கி போட்ட பாத்திரம்லாம் நல்லா காஞ்சிருச்சு. அதை எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல வச்சிடலாம். ரசமும் ரெடி ஆயிருச்சு. இப்போது மிச்சம் மீதி கிடக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு சிங்கையுமே நல்லா கழுவி விட்டுட்டேன். அவ்வளோதான் சமையல் வேலை முடிஞ்சது. ரசம் நல்ல சூப்பரான மீன் குழம்பு, சாலை மீன் குழம்பு. மீன் மட்டும் சாப்பிடும்போது பொரிச்சுக்கலாம் அப்படின்னு ஊற வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சமாக பாப்பாவுக்கு சாதம் எடுத்துக்கிட்டேன். அவங்க நம்மளை தேடி வந்துட்டாங்க. இதோட விளாக்கை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீன் குழம்பு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.